Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து bold font இருக்கிற text வந்து எப்படி நம்ம filter பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோவை பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. Subscribe பண்ணதுக்கு அப்புறம் சைடுல ஒரு bell button இருக்கும். அந்த bell button-ஐ press பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து publish பண்ற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஒரு notification-ஆ வரும். Subscribe பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சேனலை playlist வைஸா போய் visit பண்ணுங்க. நிறைய எக்ஸல் வீடியோஸ் வந்து ஆல்ரெடி publish பண்ணிருக்கோம். அதே மாதிரி வந்து Rubik's Cube, Praminx Cube எல்லாமே சால்வ் பண்ணிருக்கோம். இதெல்லாம் உங்க फ्रेंड्सங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல வந்து இந்த filter ஆப்ஷனை பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? bold font வந்து எப்படி filter பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து some city names இருக்கு. ஓகேங்களா? city names இருக்கு. இந்த city namesல சில cities மட்டும் வந்து highlight ஆயிருக்கு. அது boldல வந்து highlight ஆயிருக்கு. இப்போ இத மட்டும் நாம வந்து filter பண்ணனும். இப்போ நார்மலா filterல பாத்தீங்கன்னா எக்ஸல்ல கலர்ஸ் வச்சு filter பண்ணலாம், இல்ல some text value வச்சு நம்ம filter பண்ணலாம், அல்லது numeric value வச்சு நம்ம filter பண்ண முடியும். பட் இந்த மாதிரி formatting வச்சு நம்மளால filter பண்ண முடியாது. formattingனா இந்த bold font இந்த மாதிரி italicல இருக்கதெல்லாம் வச்சு நம்ம filter பண்ண முடியாது. நமக்கு just ஒரு நேமா தான் இங்க visible ஆகும். இப்போ இத நம்ம எப்படி இங்க boldல இருக்கிற cities name மட்டும் filter பண்றது அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம். சிம்பிள். இத வந்து ஒரு 3 waysல பண்ணலாம். நம்ம first way எப்படினாக்க homeல போங்க. இந்த first இந்த toolbarல home button இருக்குல்ல, இங்க வந்து click பண்ணுங்க. home tabல போய்ட்டு இங்க lastல find and select ன்னு இருக்கு. இங்க replace இப்படி கொடுத்தீங்கன்னா இந்த dialog box ஓபன் ஆகும். replace window ஓபன் ஆகும். இங்க வந்து நான் என்ன பண்றேன், இத க்ளோஸ் பண்ணிட்டு shortcutல வந்து Control H கொடுத்தீங்கன்னா அந்த window வரும். இந்த windowல பாத்தீங்கன்னா options இருக்குங்களா, இங்க click பண்ணுங்க. இங்க வந்து 2 options இருக்கும். இந்த இதுல வந்து text box first வந்து find water ன்னு இருக்கு. இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன், இந்த formatல இந்த arrow mark click பண்றேன். click பண்ண உடனே எனக்கு bottomல ரெண்டு option enable ஆகுது. இதுல வந்து choose format from cell. இத click பண்ண உடனே என்னோட icon வந்து change ஆயிருச்சு. பாத்தீங்கன்னா ஒரு நார்மலா ஒரு tool வந்து enable ஆயிருக்கு. நான் just எந்த இதுல வந்து bold font இருக்கோ அந்த bold font இருக்கிற செல்ல வந்து just வச்சு click பண்றேன். click பண்ண உடனே எனக்கு இங்க இந்த find what ல பாத்தீங்கன்னா இங்க previewல பாத்தீங்கன்னா bold கலர்ல வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. next வந்து நான் என்ன பண்றேன், replace withல வந்து இங்க format-ஐ just click பண்றேன். click பண்ணிட்டு இங்க நிறைய options இருக்கும். tab ஒவ்வொரு tabலயும் வந்து நிறைய options இருக்கும். இதுல வந்து fill in optionல போய்ட்டு நான் ஏதாவது ஒரு colors வந்து select பண்ணிட்டு just okay கொடுக்கிறேன். okay கொடுத்தோனே எனக்கு அந்த கலர் வந்து போய் ஃபிக்ஸ் ஆயிரும். இங்க பாத்தீங்கன்னா previewல வந்து இது அசைன் ஆயிருச்சுன்ற மீனிங் இந்த மாதிரி இருந்ததுனா நான் just என்ன பண்றேன், replace all கொடுக்கிறேன். எனக்கு 6 replacement நடந்துருக்கு. just close பண்றேன். இங்க பாத்தீங்கன்னா boldல இருந்த font எல்லாமே எனக்கு highlight ஆயிருச்சு. இப்போ இத நான் கலர்ஸ்ல போய்ட்டு just கலரை வச்சு filter பண்ணிக்கலாம். எனக்கு இந்த bold fontல இருந்த cities name மட்டும் எனக்கு இங்க display பண்ணிருச்சு. இங்க பாத்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் undo கொடுத்துட்டேன், பழைய மாதிரி வந்துருச்சு. இப்படி நம்ம ஒரு one of the way-ல வந்து நம்ம பண்ணலாம். next ஒரு way என்னன்னாக்க எக்ஸல்ல வந்து get.cell அப்படினு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அந்த ஃபங்க்ஷன் வந்து worksheet-ல வந்து நமக்கு availability கிடையாது. இது வந்து நம்ம macro-ல வந்து நம்ம இந்த கோட்ல வந்து நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அது இங்க பாத்தீங்கன்னா இங்க get-ன்னு சொல்லி டைப் பண்ணீங்கன்னா get pivot data தான் இருக்கு. நமக்கு get.cellன்ற ஃபங்க்ஷன் இங்க டிஃபால்ட்டா கிடையாது. இத வந்து நம்ம என்ன பண்ண போறோம், நேம் மேனேஜர்ல வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபைன் பண்ணி வச்சிட்டு அந்த நேம் வச்சு நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ அது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணனும் அப்படினாக்க, இப்போ இந்த ஃபார்முலாஸ்னு ஒரு tab இருக்குலீங்களா, இந்த டூல் பார்ல ஃபார்முலாஸ்ன்றதை கிளிக் பண்ணுங்க. டிஃபைன் நேம் கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க நான் வந்து just ஏதாவது something filter bold ன்னு கொடுக்கிறேன். ஓகேங்களா? bold ன்னு கொடுத்துட்டு இப்போ வந்து நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், இது ஆல்ரெடி இருக்கிற சோர்ஸ் வந்து delete பண்றேன். delete பண்ணிட்டு இங்க அந்த ஃபங்க்ஷனை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். இந்த ஃபங்க்ஷனை வந்து ரைட் பண்ண போறேன். get.cell அப்படினு கொடுத்துட்டு just open bracket இங்க 20 ன்னு அசைன் பண்றேன். இந்த 20ன்றது எதுக்குனாக்க இந்த ஃபார்மேட்டிங்கை ரெஃபர் பண்றதுக்காக தான் இந்த 20. இப்போ bold format நமக்கு அந்த மாதிரி இருக்கு. bold format-ஐ வந்து நம்ம ரெஃபர் பண்றதுக்காக இந்த 20ன்னு சொல்லிட்டு அசைன் பண்றோம். இதான் என்னோட first argument. இந்த get.cellன்ற ஃபங்க்ஷனுக்கு என்னோட first argument 2 argument நம்ம பாஸ் பண்ணோம். first argument 20 ன்னு பாஸ் பண்றோம் bold font ரெஃபர் பண்றதுக்கு, கமா. next வந்து என்னோட a2-ஐ வந்து ரெஃபரன்ஸா கொடுக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு just நான் என்ன பண்றேன், என்னோட bracket-ஐ க்ளோஸ் பண்றேன். bracket-ஐ க்ளோஸ் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன், in the A column வந்து நான் lock பண்ணிடுறேன் என்னோட row வந்து unlock பண்ணிடுறேன் ஏனா ரெண்டுமே இப்ப லாக்ல இருக்கு நான் row வந்து எனக்கு automatically dynamic change ஆகணும் சோ அதுக்காக நான் என்ன பண்றேன் இங்க வந்து 2 ல இருந்த அந்த டாலர் சிம்பல் வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் ஓகே கொடுத்துறேன் இப்போ கொடுத்ததுக்கு அப்புறம் என்னோட நேம் மேனேஜர்ல போய் பாத்தீங்கன்னா எனக்கு automatically அந்த நேம் வந்து டிஃபைன் ஆயிருக்கு நேம் மேனேஜர் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் என்னோட filter boldன்றத என்னோட நேம் அந்த ஃபங்க்ஷனுக்கு நான் அசைன் பண்ணியிருக்கிறது இப்போ கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்க automatically இங்க வந்திருக்கும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் இங்க A1 ன்னு சொல்லிட்டு இருக்கு இங்க A2 நான் கொடுத்துறேன் ஓகேங்களா இப்போ நீங்க ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இந்த filter boldன்ற நேமுக்கு இந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம அசைன் பண்ணிட்டோம் இப்போ அந்த filter boldன்ற நேமை வச்சு நம்ம கால் பண்ணிக்க வேண்டியதான் ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் இந்த இடத்துல நான் கிளிக் பண்ற என்னோட கர்சரை equal to filter bold ன்னு சொல்லிட்டு நான் fill ன்னு டைப் பண்ண உடனே FIL ன்னு டைப் பண்ண உடனே filter bold ன்னு வருது டிஃபால்ட்டா ஜஸ்ட் tab கொடுக்கிறேன் tab கொடுத்துட்டு enter கொடுக்கிறேன் ஓகேங்களா enter கொடுத்துட்டு just இத நான் dragging பண்றேன் ஏதோ something wrong ஆ இருக்கு again வந்து நான் என்னோட name managerல போய்ட்டு நான் என்னோட function வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்றேன் ஏதோ something range மாறி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க வந்து என்னோட a2 ன்னு கொடுத்தது வந்து a1 ன்னு சொல்லிட்டாங்க ஏதோ something changes நடந்துருக்கு so இப்போ எனக்கு வந்து கரெக்ட்டா அந்த ஃபங்க்ஷன் வந்து கால் ஆகும் இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ எங்கெங்கெல்லாம் எனக்கு bold font இருக்கோ அது எல்லாமே true ன்னு எனக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்கும் remains எல்லாமே வந்து false ன்னு இருக்கும் இப்போ ஏதாவது ஃபார்முலா உங்களுக்கு டவுட் அப்படினாக்க இங்க நீங்க ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணும்போது டிஃபைன் நேம் போவீங்க நெக்ஸ்ட் வந்து அந்த ஏற்கனவே டிஃபைன் பண்ண நேமை நீங்க செக் பண்ணனும்னா நேம் மேனேஜர் போனீங்கன்னா ஆல்ரெடி இங்க இருக்கிற filter boldன்ற நேம் இருக்கும் அதல ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் ஆகும் இங்க போய்ட்டு செக் பண்ணிக்கலாம் என்ன ரேஞ்சில இருக்கு அப்படிங்கறதை ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீங்க ஈஸியா நீங்க வந்து இத நீங்க நார்மலா வந்து டேட்டால போங்க இத ஒரு filter நீங்க அப்ளை பண்ணுங்க filter அப்ளை பண்ண உடனே இந்த மாதிரி வரும் இதுல வந்து நீங்க true மட்டும் filter பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இங்க வந்து அந்த bold fontல இருக்கிற அந்த டெக்ஸ்ட் மட்டும் filter ஆயிருக்கும் ஓகேங்களா இப்போ நான் ஜஸ்ட் இத செலக்ட் பண்ணிறேன் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன் இப்போ நான் இத வந்து delete கொடுத்துறேன் ஓகேங்களா இது வந்து செகண்ட் டைப் நேம் மேனேஜர்ல நேம் டிஃபைன் பண்ணி அந்த டிஃபைன் பண்ற நேமுக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம உள்ள அசைன் பண்ணிக்கிறோம் அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம அந்த நேம் வச்சு கால் பண்ணிக்கிறோம் இது ஒரு மெத்தட் இப்போ நார்மலா வந்து மேக்ரோல வந்து ஒரு சிம்பிள் கோட் நம்ம மேக்ரோ வந்து அடுத்து நம்ம வந்து இன் டெப்தா பார்க்க போறோம் அடுத்த வீடியோல பட் இதுல வந்து நம்ம என்ன பண்ண போறோம் ஒரு சிம்பிளான ஒரு சின்ன கோட்ல வந்து ஒரு டைப் ஆஃப் வே வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் view கோட் கொடுங்க ஷீட்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு view கோட் இது வந்து visual basicோட எடிட்டர் இங்க தான் நம்ம கோட் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம் இப்போ இங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸ்லாம் view ஆகும் அதாவது ஷீட்ஸ் வொர்க் book இந்த மாதிரி அதோட ஆப்ஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு இங்க விசிபிள் ஆகும் இந்த ஆப்ஜெக்ட்ல ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்றேன் ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்க insert module கொடுக்கிறேன் ஓகேங்களா இந்த மாடியூல்ல நான் இங்க என்னோட கோட் வந்து ரிட்டர்ன் பண்ண போறேன் கோட் வந்து சிம்பிள் கோட் தான் 3 லைன் கோட் தான் function filter bold text அப்படினு கொடுத்துட்டு open bracket cell reference as range னு கொடுக்கிறேன் ஓகேங்களா range னு கொடுத்துட்டு just bracket close பண்ணிட்டு function ஓகேங்களா இங்க வந்து functionல வந்து c மிஸ் ஆயிருக்கு அதனால தான் நமக்கு அந்த எரர் அடிக்குது ஜஸ்ட் இத கொடுத்துட்டு நான் enter கொடுக்கிறேன் enter கொடுத்த உடனே எனக்கு function வந்து end function automatically எடுத்துக்குது இப்போ வந்து just என்ன பண்ண போறேன் நான் filter bold text equal to cell ref dot font dot bold இப்போ இந்த சென்டர்ல இருக்கிற இந்த லைன் தான் நமக்கு வந்து அந்த ஃபாண்ட் வந்து bold fontல இருக்குறது வந்து நமக்கு true னு சொல்லிட்டு ரிசல்ட் கொடுக்கும் ஓகேங்களா just இதான் நம்மளோட கோட் இத சேவ் பண்ணிக்கிறேன் சேவ் பண்ணிட்டு just இப்போ நம்ம எக்ஸல் ஷீட்டுக்கு போவோம் எக்ஸல் ஷீட்ல போய்ட்டு இங்க போய்ட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணிக்க போறோம் மேக்ரோல கொடுத்திருக்கிற அந்த ஃபங்க்ஷனை இப்போ filter bold text ன்றத நம்மளோட ஃபங்க்ஷன் just அந்த ஃபங்க்ஷன் வந்து இங்க நமக்கு பாப்புலேட் ஆகுது செகண்ட்ல இருக்கு just அத செலக்ட் பண்ணிட்டு tab கொடுக்கிறேன் tab கொடுத்துட்டு என்னோட செல் ரெஃபரன்ஸ் வந்து இங்க ஆர்குமெண்டா நான் பாஸ் பண்றேன் a2 just இது பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஓகே கொடுக்கிறேன் எனக்கு false ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இதுக்கு ரிட்டர்ன் ஆகுது அப்படியே டிராகிங் பண்றேன் எனக்கு எங்கெங்கெல்லாம் வந்து bold font இருக்கும் எனக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து எனக்கு இங்க வந்து true ன்னு சொல்லிட்டு வந்துரும் இப்போ result ன்னு சொல்லிட்டு இங்க நான் மேல ஆட் பண்ணிட்டு just இத நான் filter apply பண்றேன் ஓகேங்களா filter apply பண்ணிட்டு இப்போ வந்து இதுல true மட்டும் நான் எடுக்கிறேன் ஓகேங்களா true மட்டும் எடுக்கும்போது எனக்கு என்ன ஆகுதுனா எனக்கு எங்கெங்கெல்லாம் true இருக்கோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த bold font-ஆ இருக்கும் இப்போ எனக்கு இந்த bold font இருக்கிற அந்த cities name மட்டும் எனக்கு இங்க show பண்ணுது இந்த மாதிரி நம்ம different type of இதுல வந்து இந்த formatting வந்து நம்ம filter பண்ணிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்க இதுல வந்து போஸ்ட் பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு ஏதாவது டிஃபரண்ட் டைப் ஆஃப் வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும் எக்ஸல் அப்படினாலும் உங்க கமெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுங்க நிறைய வந்து உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் வேணும் அப்படின்றது நீங்க வந்து போஸ்ட் பண்ணுங்க நம்ம அந்த வீடியோவையும் எடுக்கிறது ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா thanks for watching this video